அன்பான ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய ஆரோக்கிய காலை வணக்கம். நாம இன்னைக்கு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற வியாதி ஒரு மனிதனுடைய அடி முதுகுல அதாவது கீழ்வாதம்னு சொல்லுவாங்க. இந்த வியாதி வந்து ரொம்ப பெக்யூலருங்க. எல்லாராலையுமேலாம் இந்த வியாதியை கண்டுபிடிக்க முடியாது. வாதம் ஒரு மனிதனுடைய உடம்புல அதிகமாயிடுச்சுன்னா அவனுக்கு பொதுவா பார்த்தீங்கன்னா முதுகு தண்டுல பல பாதிப்பு உருவாகும். முக்கியமா பெண்களுக்கு இந்த குழந்தை பேறு உண்டாகி அந்த சிகிச்சை அறுவை சிகிச்சை பண்ணாம அவங்க வந்து இயல்பா குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுகப்பிரசவம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் நிச்சயமா இந்த கீழ்வாத நோய் கண்டிப்பா வராது. இதே இது யாரெல்லாம் அறுவை சிகிச்சை மூலமா சிசேரியன் சொல்லுவாங்க, சி செக்ஷன் அப்படிங்கிற மெத்தட்ல குழந்தை பிறக்கக்கூடிய கண்டிஷனுக்கு போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் முதுகுல ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. முதுகுலங்கிற சென்ஸ் முதுகு தண்டுல ஒரு பர்டிகுலர் ஏரியால கரெக்டா பின்னா ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த உணர்வும் வராதபடி ஒரு பர்டிகுலர் ஹவர்ஸ் இல்லாம எந்த உணர்வும் இல்லாம இருந்தாதான் வயிறுல அந்த சிசேரியன்கிற அந்த விஷயத்தை செஞ்சு குழந்தைய வெளியே ஆரோக்கியமாக எடுக்க முடியும். சரிங்களா? அந்த பெண்களுக்கு இந்த வியாதி அதிகமாக உருவாகுது. இது தவிர முதுகு தண்டை வளைச்சே உட்காந்து கண்டினியூஸாக வேலை பார்க்குறவங்க, டிரைவ் பண்ணுறவங்க, வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க, கார் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க, பஸ் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க, லாரி ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டாயம் இந்த அடிமுதுகில் ப்ராப்ளம் வரும். அவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, எனக்கு இடுப்பு வலிக்குது, எனக்கு இடுப்பு வலிக்குது, எனக்கு ஒரு பக்கமாக இடுப்பு வலிக்குதுன்னே உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க சாப்பிட்ற உணவு முறைகளில் இம்பேலன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா எப்போவுமே குடிப்பழக்கத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இல்லை அடிக்கடி நினச்சா குடிப்பழக்கம் அடிமையானவர்களாக இருக்காங்க, இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு பழக்கமாகவே எடுத்துகிட்டு இருப்பாங்க, இல்லைனா உணவு முறையில் அசைவ உணவு ஒரு கண்ட்ரோல்டாக இல்லாமல் டேஸ்ட்டுக்கு சாப்பிடாம அதுவே தினமும் சாப்பிடக்கூடிய, நினச்சா ஒரு நாளைக்கு 3 வேளையும் சாப்பிடக்கூடிய, இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலிங் சென்ஸே இல்லாமல் உணவு முறை பழக்கத்துலேயோ இல்லை தவறான பழக்க வழக்கத்துலேயோ இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக வரும். சரி, இப்போ இது வராமல் இருக்கிறதுக்கு நாம் பார்க்க போகிற ஆசனமாகவும் வச்சுக்கலாம், வந்த பிறகு குணப்படுத்தக்கூடிய ஆசனமாகவும் இந்த ஆசனத்தை வச்சுக்கலாம். இந்த ஆசனத்துக்கு பேர் என்னென்னா பார்ஸ்வ தனுராசனா அப்படின்னு பேர். அற்புதமான ஆசனம். தனுராசனம் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியும். ஆனால் அந்த தனுராசனத்தில் இப்படி ஒரு விஷயத்தை இப்படி உடம்பை பயன்படுத்தி நம்ம பயிற்சி செஞ்சால் இந்த அடிமுதுகில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. இன்னொன்று, ஒருத்தருக்கு உடல் எடை அதிகமாகுது அப்படின்னாலும் கூட அவருடைய உடம்புல அடிமுதுகு பாதிக்கப்பட்டு அவருக்கு பின்பகுதி உடம்புடைய பின்பகுதி ஃபுல்லாக கொழுப்பு தசைகள் அதிகமாக தங்கி அவருக்கு முதுகு தண்டு பாதிப்பு வரும். அடிமுதுகு முக்கியமாக லம்பார் ரீஜனில் பிரச்சனைகள் வரும். காக்கிக்ஸுக்கு மேலே L1, L2, L3, L4, L5ல் பிரச்சனைகள் வரும். இப்போ இந்த ஆசனம் அவரும் பண்ணுறாரு அப்படின்னா உடல் எடை குறையிறதுக்கும் அதே சமயம் முதுகு தண்டு வலுவடைஞ்சு முதுகு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் 72,000 நாடி நரம்புகளும் நல்லா சீராக இயங்க ஆரம்பித்து அவருடைய உடல் எடை சாதாரணமாகவே குறைஞ்சிட்டு வரும். இந்த ஆசனத்தை செய்ய செய்ய உடல் சுறுசுறுப்படையும். உடம்புடைய எல்லா பகுதிகளுக்கும் ரத்தம் சீராக போகிறதுனால நரம்பு மண்டலம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி இயக்கம் எல்லாமே சாதாரணமாக இருக்கும். அவருக்கு தூக்கம் அப்படிங்கிறது சாதாரணமாக அவர் நைட்டு தூங்க போகிறாருன்னா படுத்த உடனே நல்லா இயல்பாக தூங்கிடுவார். காலையில் எழுந்திருக்கும்போது சுறுசுறுப்பாக எழுந்திருப்பார். அது ஆணோ பெண்ணோ. நின்றுக்கிட்டே வேலை செய்யும்போது இடுப்பில் வலி வந்தால் இந்த ஆசனத்தை செஞ்சிங்கன்னா உடனே இடுப்பு வலி குணமாகிறது நல்லா பார்க்கலாம். அடிமுதுகு வலி வந்த உடனே இந்த ஆசனத்தை பொறுமையாக செய்யணும். ரொம்ப அவசரப்பட்டு வேகமாக செய்யக்கூடாது. இது மட்டும்தான் சேஃப்டி பார்க்கணும். 20 செகண்ட்ஸ்லேருந்து 30 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். 3 முறை பண்ணணும், அவ்வளோதான். 1 முறை முடித்த உடனே நல்லா மகராசனம் பண்ணி ரெஸ்ட் எடுத்துட்டு 2வது முறை 3வது முறைன்னு 3 முறை பண்ணலாம். சரியா? தொடர்ச்சியாக யோக பயிற்சியில் இருக்கிறவங்க தனுராசனம் செஞ்சு பழகினவங்களுக்கு இந்த ஆசனம் ரொம்ப இயல்பாகவே வரும். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செஞ்சு உங்கள் உடம்புடைய எடைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உடல் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். வாங்க, இப்போ இந்த பார்ஸ்வ தனுராசனம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத செய்முறை பயிற்சி வழக்கமாக பார்க்கலாம். சாதாரணமாக படுத்துக்கிறோம். உடம்பை திருப்பி குப்புறப்படுத்துகிறோம். ஏன்னா தனுராசனம் அப்படிங்கிறது குப்புறப்படுத்து செய்கிற ஆசனம் இல்லையா, குப்புறப்படுத்துகிறோம். கால்கள் ரெண்டு இயல்பாக ஒட்டி ஒட்டி வச்சு பொறுமையாக மூட்டை பெண்ட் பண்ணி அப்படியே நிதானமாக பின்னாடி எடுத்துகிட்டு போகிறோம். கைகள் ரெண்டையும் இந்த கணுக்கால் பகுதியில் நல்லா கிரிப்பாக பிடிக்கிறோம். ஒரு ஒரு கையை வச்சு ஒரு ஒரு காலை கம்ஃபர்டபுளாக பிடிச்சிட்டு கால்கள் ரெண்டையும் இயல்பாக மேலே தூக்குறோம். கால்களை தூக்குறதுக்கு தகுந்த மாதிரி உடம்புடைய முன்பகுதி தலையை பொறுமையாக தூக்குறோம். முதல்ல இந்த பொசிஷனுக்கு போயிட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக செட்டில் ஆன ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்டிங்கில் இருந்த பிறகு நிதானமாக பாருங்கள், நிதானமாக உடம்பை ஒரு பக்கமாக அப்படியே நிதானமாக கொண்டு போகிறோம். தலையை நல்லா அண்ணாந்து பார்க்குற மாதிரி மேலே பார்க்கணும். சிம்பிள் பொசிஷனுக்கு போன உடனே 30 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் இருக்கிறீங்க. நிதானமாக பழையபடி நார்மல் தனுராசனத்துக்கு உடம்பை இயல்பாக எடுத்துகிட்டு வரீங்க. அப்படியே பெயின் எதுவுமே இருக்காது. அப்படி இருந்தால் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். முடிஞ்ச உடனே பொறுமையாக உடம்புடைய முன்பகுதி தலையை நிதானமாக கீழே இறக்குறீங்க. கைகள் ரெண்டையும் பொறுமையாக ரிலீஸ் பண்ணுறீங்க. கால்கள் ரெண்டையும் நிதானமாக ரிலீஸ் பண்ணுறீங்க. இப்போது இந்த தனுராசனம் சரியாக எல்லா பயிற்சியும் முடித்த உடனே கால்கள் ரெண்டையும் இந்த சைடு கால்களுடைய சைடை இந்த மாதிரி படுக்க வச்சு கைகள் ரெண்டையும் முன்னாடி கொண்டு போய் கைகள் ரெண்டையும் இப்படி நல்லா சாதாரணமாக தலையினுடைய சைடில் வைக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக முழங்கை ரெண்டையும் சேர்க்குற மாதிரி கொண்டு போகிறீங்க. அப்படி வச்சுட்டு தலையை ஏதாவது ஒரு பக்கம் சாய்ச்சிக்கிறீங்க. அவ்வளோதான். இதுக்கு வந்து மகராசனம்னு பேர். இதில் என்ன தப்பு செய்யக்கூடாதுன்னா படுத்தோடனே தூக்கம் வந்துடும். ஏன்னா நீங்கள் நல்லா உடம்பு நல்லா வளைச்சி நல்லா வேலை வாங்கியிருப்பீங்க. இந்த மாதிரி போன உடனே தூக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் மூச்சை நல்லா ஆழ்ந்த மூச்சு இழுக்கிறதையும் விடுறதையும் நீங்கள் கட்டாயம் சவுண்டாக கொடுத்து பழக்கப்படுத்தி நீங்கள் தூங்காமல் பார்த்துக்கணும். சரிங்களா? நல்லா ஞாபகத்தில் இருக்கட்டும். 3 முறை பண்ண போகிறீங்க. ஒரு முறைக்கு 20லேருந்து 30 செகண்ட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். தொடர்ச்சியாக இந்த ஆசனத்தை செய்யுங்க. நல்ல ஆரோக்கியமான அடிமுதுகை வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் அடிமுதுகும் இடுப்பும் சீராக இருந்தால் தான் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கால்களை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்தி வாழ்ந்துகிட்ருக்கோம், முதுகை தான் அதிகமாக நம்ம பயன்படுத்தி வாழ்ந்துகிட்ருக்கோம். அதனால் இந்த ஆசனத்தை செஞ்சு ஆரோக்கியமாக வாழ கற்றுக்கோங்க. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல ஆசன பயிற்சியோடு நாளை சந்திப்போம்.